எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் அதுமாரி பேபிக்கு சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி விலாக் வந்து ஒரு சூப்பரான வில்லேஜ் விலாக் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்காதவங்க, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஃபேமிலியில் நீங்கள் இணைஞ்சதுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம மக்காச்சோளம் பார்க்குறோம் இல்லையா, இது வந்து மொத்த பாதி வந்து நாங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிப்போம். மீதி கொஞ்சம் பாதியில் வந்து இந்த மாதிரி சோளம் போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம். எனக்கும் வந்து இதை பற்றிலாம் அப்டேட்டட் எனக்கு தெரியாது. நான் வந்து பிஃபோர் த மேரேஜ் நான் சென்னையில் இருந்தேன். ஸோ எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, இந்த ஃபார்மிங் பற்றிலாம். ஆஃப்டர் த மேரேஜ் வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து தட்டை போட்டிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு கட்டி வச்சுருக்கோம். இல்லாத காலத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். மழை வரலை, கிணத்துலேயும் வந்து தண்ணி இல்லைன்ற பட்சத்துக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அதோடய ஃபுல் வீடியோ வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வண்டியும் வந்து நின்றுட்டுருக்கு, பட் இன்னும் அறுக்க ஆரம்பிக்கலை. அது வந்து நெல் வண்டின்னு சொல்லுவாங்க. நெல்லும் அறுப்பாங்க, இந்தமாரி சோளமும் வந்து அறுவடை பண்ணுவாங்க. என்னோடய பையன் அதுக்குள்ளே ட்ரக்கில் ஏறி விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்குள்ளேயே மதியம் ஆயிடுச்சுங்க. மதியானதும் சரி மோர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இது வந்து பழைய சோளம், அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் இல்லையா, அந்த சோளம் வந்து நாங்கள் மூட்டையில் எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய மாமனாரும் அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுவுமே வந்து நமக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு டஸ்ட்டு தனியாகவும் நமக்கு சோளம் தனியாகவும் கொடுத்துரும். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய காட்டில் வந்து இருக்கும், அது ஒன்று ஒன்றா பொறுக்கி நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாக ஆகாது. ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் நெல் வண்டி, இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இது வந்து நின்றுட்டு நாங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அழகாக வந்து டஸ்ட்டு வந்து சைடில் வந்து கலெக்ட் ஆகி கொடுத்துரும். நமக்கு டஸ்ட்டு தனியாகவும் அதோட முத்து சோளம் வந்து தனியாகவும் நமக்கு கொடுத்துரும். இது வந்து மணி நேர கணக்குங்க, அதாவது ஹவர் கணக்கு. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய காட்டில் வந்துட்டு சோளம் முத்து சோளம் வந்து அறுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து முன்னாடி பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து அதை வந்து அறுக்கும் போது பின்னாடி வந்து அழகாக டஸ்ட்டு வந்து கொட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு சர்ட்டன் டைமில் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அந்த வண்டிக்கு பின்னாடி, அதில் வந்து முத்து சோளம் கவர் ஆனதுக்கப்புறம் அதை வந்து டிப்பரில் வந்து கொட்டிடுவாங்க. நம்ம வந்து ட்ரக் வச்சுருப்போம், ட்ரக்கில் வந்து டிப்பர் இருக்கும், அந்த டிப்பரில் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி களம் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே கூட காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு நம்ம நெல் மில் இருக்கும் இல்லையா, அங்கே கூட எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி களம் இல்லாதனால நாங்கள் வந்து மில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் வந்துட்டு நாங்கள் போய் கொட்டி காய வைக்க போகிறோம். ஸோ அதை காய வச்சு அதுக்கப்புறம் மூட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டீலர்ஸ் பார்த்து நம்ம சேல் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு பின் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஃபுல்லானதுனால நம்ம டிப்பரில் வந்து கொட்டிகிட்ருக்கோம். இதுதான் வந்து டிப்பர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை சிட்டி சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்குமே ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது. நான் இங்கே வந்து தான் ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம களத்தில் வந்து கொட்டி காய வைக்கிறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வண்டியில் இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டாரு. செக் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ களத்தில் போய் கொட்டி அந்த சோளம் வந்து ஒரு குறிப்பிட்ட பதத்துக்கு வந்து காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம டீலர்ஸ்கிட்ட வந்து சேல் பண்ண முடியும். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துப்பாங்க. சில ஊரில் வந்துட்டு அவங்களே வந்து கூட எடுத்துப்பாங்க. சில ஊரில் வந்துட்டு அங்கே போய் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், மில்லு பெரிய பெரிய மில்லு அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் களத்தில் வந்து கொட்டிகிட்ருக்கோம். கொட்டி அதை வந்து பரப்பி விட்டு காய வைக்கணும். அது வந்து ஒரு ப்ரொசீஜர். அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. எங்கள் வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அது சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து என்ன மாதிரி செடி மரம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாங்காய் மரம், கொய்யா மரம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் சொல்லிட்டு நிறைய மரங்கள் பற்றி அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதோடய வீடியோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்துட்டு அந்த சோளம்லாம் ஒரு முறத்தை வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அது காயும். ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து சேல் பண்ணிடலாம். இந்த ஒர்க்கை தான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அதை மூட்டை பிடிச்சி டீலர்ஸ்க்கு வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் கலந்துப்பீங்க. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் வந்து கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு. வேறு ஒரு ப்ளாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.